அதிகாரம் பதினேழு பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரர்களை பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபு நடத்தில் ஒவ்வொரு கோலாக பன்னிரண்டு கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுதுவாயாக லேவியினுடைய கோலின் மேல் ஆரோனின் பெயரை எழுத கடவாய் அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்சத் தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும் அவைகளை ஆசரிப்பு குளரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய் அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் இப்படி இசரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளியப் பண்ணுவேன் என்றார் இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடே சொன்னான் அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கு ஒவ்வொரு கோலாக பன்னிரண்டு கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள் ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான் மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்தபோது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது அது துளிர்விட்டு பூ வாதுமை பழங்களை பழங்களைக் கொடுத்தது அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்திலிருந்த அந்த கோல்களையெல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான் அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் தங்கள் கோல்களை வாங்கிக் கொண்டார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒளிய பண்ணுவாய் அப்பொழுது அவர்கள் சாகமாட்டார்கள் என்றார் கர்த்தர் தனக்கு கட்டளிட்டபடியே மோசை செய்தான் அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் மோசையை நோக்கி இதோ செத்து அழிந்து போகிறோம் நாங்கள் எல்லாரும் அழிந்து போகிறோம் கர்த்தரின் வாசஸ்தலத்தின் கிட்டே வருகிற எவனும் சாகிறான் நாங்கள் எல்லாரும் செத்துத்தான் தீருமோ என்றார்கள்